இன்சிடென்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் விஷுவலைஸ்ட் அண்ட் போர்ட்ரேட் இன் திஸ் ஃபிலிம் ஆர் ஜஸ்ட் மீ வொர்க் ஆஃப் ஃபிக்ஷன். இப்படத்தில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. மிஸ்டர் வர்மா, மந்திரி ஜிக்கு வரார்.
என்ன கிருஷ்ணா, லீவ்ல போயிருந்தீங்களே, எப்ப டியூட்டி ஜாயின் பண்ணீங்க? முந்தா நேத்துதான் சார். ஆஹா, ஊர்ல எப்படி எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. ஏதோ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பேசிட்டு இருந்தீங்களே, எல்லாம் பேசி முடிச்சாச்சா? அடுத்த மாசம் முகூர்த்தம் சார். ஆ, வெரி குட். Hello, ground control. This is flight dispatch here. Over. Yes, ground control. Huh. Has Mr. Arjun come? Arjun? Yes, pilot Arjun. Not reported, sir. What? He's not reported for duty. Get me ground engineer Guruswamy. Ask him to call back immediately. Over and out. Okay, sir. Yes, ground control engineer Guruswamy. Over. Guru. Hi. Inna, sir. Kya hai? Saab bulata hai. Aama, avarukku vera vela illa. Na oru tamilangiradanaala aavuna enne kooptu varu. Excuse me. Yes. What's your name? Polaraj, sir. Chashmani Kala. Any problem? Nothing. You may go. Thank you. வெளியூர் போறதா கேள்விப்பட்டேன், சும்மா பாத்துட்டு போலாமே வந்தேன். எத்தனை நாள் சார் டூரு? ரெண்டு நாள் தான், வேலை முடிஞ்சதும் நாளை கழிச்சு வந்துருவேன். மிஸ்டர் கிருஷ்ணா, எவ்ரிதிங் ரெடி? எஸ் சார். ஜிகே, வரட்டுமா? நான் வேணும்னா ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டுங்களா? வேண்டாம், நான் ஆபீஸ் போயிட்டு தான் போறேன். நீ வேலைக்கு வேட்டு வைக்க போற
உன் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்க சார்? டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓஹோ, ஒரு சாதாரண பைலட்டுக்காக ஒரு முக்கியமான மினிஸ்டர் வெயிட் பண்ணும் இல்ல? கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தா தப்பு இல்ல சார். இந்த அரசியல் மேதாவிகளுக்கா நாள் கணக்கா மணி கணக்கா மக்கள் காத்துக்கிட்டு இருக்கலையா? எனக்கா ஒரு பத்து நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்கலாம் சார். நீ சரியா வரப்படுது இல்ல, நீ இந்த பைலட் வேலைக்கே லாய்க்கு இல்ல. அதையா சார் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹெலிகாப்டர்ல பைலட்டா இருக்க ஆசை இல்ல, பேசஞ்சர் பிளைட்ல தான் பைலட்டா இருக்கணும். அதுக்கான குவாலிபிகேஷன்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஐ ஆம் அன் இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஹோல்டர், அது ஒரு ரேங்க் ஹோல்டர். ரோம்ல பிரேக்ஃபாஸ்ட், பாரிஸ்ல லஞ்ச், லண்டன்ல டின்னர், அது மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சேன். அதுல என்ன சுகம்? அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியல்வாதிகளுக்காக ஹெலிகாப்டர் ஓட்டி ஓட்டி எனக்கு அழுத்து போச்சு சார். சார் என் ஆம்பிஷன் எல்லாம் என்ன தெரியுமா சார்? வேலை விட்டு ஊருக்கு போறதா? நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் சீட்டு கிழிஞ்சிருக்கும். சும்மா வளவன்னு பேசாம சைன் பண்ணிட்டு ஏர்கிராப்ட் அட்டன் பண்ணு. கம் ஆன், கெட் கோயிங். மார்னிங் கேப்டன். ஹாய் மது. ஆமா, நீ தானே கூட ஃப்ளை பண்ண போற? ஆமா கேப்டன். ஏன் லேட்? ஹெலிகாப்டர் செக்அப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் போய் வெதர் போட்டு வாங்கிட்டு வரேன். வெதர் ஓகேவா? இட்ஸ் கிளியர் கேப்டன். கம் ஆன், கெட் ரெடி ஃபாஸ்ட். பட் ஸ்மார்ட். போறோம்னா
மதர் எவ்ரிதிங் ஆல் ரைட். எஸ் கேப்டன். Good evening. In the headlines tonight, the Prime Minister, Mr. Swaminathan, escapes an attempted assassination. A $300 million loan has been sanctioned by the World Bank for India. The rocket engine deal still on, says Russian President Boris Yeltsin. The Indian cricket team's first one-day international starts Arjun, at Auckland. TV la ella news varumle? Idhula enna ma sandeha? Kandipa ella varum. Paarunga. There was high drama today on the tarmac of the Indira Gandhi International Airport in New Delhi at around 11 this morning. Paarunga, kaatraanga paarunga. An unidentified man disguised as a co-pilot of the Prime Minister's helicopter. Na propeller start pannittu control tower contact panna solli co-pilot ittu solra. Sathathaiya kaanu. என்னது Mr. Swaminathan personally thanked Captain Arjun after the incident. Delhi la endu veliyagra ella patrikkigalume idile irukku. Idu namba patrikkai. Ungaloda veera pradabangala எந்த பத்திரிக்கையில யாரு பிரமாதமா வர்ணிச்சு எழுதிருக்காங்கன்னு நல்லா பாருங்க.
இந்த பத்திரிக்கையில இருக்கிற அளவுக்கு பத்துல ஒரு பங்காவது வேற எதுலயாவது எழுதிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் நியூஸ் எடிட்டருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கவரேஜ் வேண்டாம்னாரு, நான் வேணும்னு கடைசியா ஜெயிச்சது நான் தான். சரி, நீ என்ன பத்தி எழுதலன்னா வேற யார்தான் எழுதுறது? அதுக்காக நான் உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்னாலும் தரலாம். பிரசன்டா? சாதாரணமா எல்லா ஜர்னலிஸ்ட் செய்யறதான் நானும் செஞ்சேன். நீங்க ஏன் ஹீரோ ஆச்ச? நீ எல்லாம் பிறந்தது முதல் தப்புட. கிரவுண்ட் இன்ஜினியர் ரெண்டாவது தப்பு. டெல்லியில வந்து எனக்கு ஃப்ரெண்டான பாரு, அது மூணாவது தப்பு. என்னடா என்ன விஷயம் அர்ஜுன்? உனக்கு எப்பவும் போல டைம் பிரமாமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நடக்காது நினைச்சதெல்லாம் நடக்குது. மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரே? எதுக்கு ரிசைன் பண்றதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறதுக்கு இதுவாப்பா நேரம்? மேடம், am I disturbing you? டேய் வளவளன்னு பேசாம விஷயம் சொல்லு. வந்து மேட்டர்க்கு வரேன். வண்டில ஏறனதுக்கு அப்புறம் மீட்டர் மேல ரூவா கேக்குறான். இது சாரிப்பா, டெல்லி தமிழ் சங்கத்துல உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹானரபிள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்றதுக்குள்ள நெஞ்சு வலிக்குது. மிஸ்டர் ஜி கே தலைமை தாங்கிறாரு. என்னைக்கு எந்த இடத்துல? நேரகிழமை ஞாயிறுகள். இது ஞாயிற்றுக்கிழமை நேரகிழமை. தமிழ்ச்சங்கத்துல வரவேற்பு கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீ வந்து ஸ்பீட பார்த்த உடனே நான் ஏதோ ஏர்லைன்ஸ்ல அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சிருக்குமோன்னு நினைச்சேன். கிடைச்சிருக்குமோ இல்ல கிடைச்சாச்சு. இங்க பாரு, இனிமே நீ ஊர் ஊரா அலையறத விட்டுட்டு நாடு நாடா அலையறதுக்கு அருமையான சான்ஸ். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? எனக்கு டைம் இல்ல, நான் ஒவ்வொருத்தரையும் நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணணும். நான் வரேன் மேடம். நான் இருக்கிறது ஒண்ணு உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையே? புரிஞ்சுகிட்டு போனா பரவாயில்ல, ஆனா போற மாதிரி தெரியலையே. போயிரு. சாரி. ஏய், இன்ன நான் பிரசன்ட்டா கொடுக்கலையே, என்ன மேடம் நீங்க? என்ன கேட்டாலும் தருவீங்களா? ப்ராமிஸ். ஆடம்பரம் இல்லாம ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோயில வச்சு நீங்க எனக்கு தாலி கட்டணும். தனியா இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அலுத்து போச்சு அர்ஜுன். ஏங்க, உங்களுக்கு தனியா இருந்து வாழ்க்கை அலுத்து போச்சுங்கிறதுக்காக நாங்க எங்க வாழ்க்கையை பாழாக்கிக்க முடியுமா? என்ன வேணும் காட்டு, தப்பா போச்சுமா? அர்ஜுன், ஆர் யூ சீரியஸ்? வெரி வெரி சீரியஸ். நான் இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ உன்னை காதலிக்கிறேன், உன் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொல்லி என் பின்னால சுத்துனதுல சும்மாவா? என்னது, ஒரே ஊர்க்காரங்க வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல சந்திச்சோம்னா ஒரு அன்பு பாசம், உடனே கல்யாணம் வரைக்கும் போயிருதா? உனக்கு மண்டையில மசாலாவே இல்ல. நியூ டெல்லி டைம்ஸ் ஓட எக்ஸ்ப்ளோசிவ் ஜர்னலிஸ்ட், ஃபீல்ட் ஒர்க்கர், நாலு ஆம்பளைகளுக்கு ஈக்குவலா தைரியத்தை காட்டுறவனி. இந்த அர்ஜுனோட மனசை புரிஞ்சுக்கிய. ஏய் ஏய், என்னடாச்சு, என்ன சும்மா விளையாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டியா? இத பாரு மீனா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. வெறும் உடல் தான், இதுதான் என்னோட உயிர். இதை எப்பவுமே நான் இதயத்துல வச்சிருப்பேன். நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கு கூடியுள்ள பெருமக்களே, இன்று தலைநகரில் ஒரு தமிழனை பாராட்டுவதற்கு திரண்டு வந்திருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நண்பர் அர்ஜுன் அவர்களை பாராட்ட நாம் கூடியிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியது போல, இது தலைநகரில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நண்பர் அர்ஜுன் அவர்களின் தைரியமும் மன உறுதியும் தான் நமது பாரத பிரதமர் திரு சுவாமிநாதன் அவர்களின் உயிரை ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றியது என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்.
நான் வேலை செய்கின்ற என்னுடைய டிபார்ட்மெண்டை சேர்ந்த நண்பர் அர்ஜுன் அவர்கள் தியாக உள்ளம் கொண்ட ஒரு பைலட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மேலும் பெருமைப்படுகிறேன். இவருக்கு அர்ஜுன் என்ற பெயரை கூட இவருடைய தைரியத்தை மன உறுதியை முன்பே உணர்ந்துதான் என்னுடைய பெற்றோர்கள் வைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக அமைச்சரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நண்பர் அர்ஜுனுக்கு சிறு வயது முதலே தான் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆக வேண்டும் என்பதுதான் லட்சியம். அதற்கான தகுதியும் திறமையும் நிச்சயம் அவரிடம் உண்டு. நமது மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். அவர் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் இங்கு கூடியுள்ள பெரியோர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமர்ஷியல் பைலட் ஆகணுங்கிறது தானே உங்க எண்ணம்? ஆமா சார், அதை நிறைவேற்றதான் வச்சுங்க. சரிதானே? தேங்க்யூ சார். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நீ தவங்க போன் பண்ணிருந்தாங்க, நீ லேட்டா வந்ததுனால அப்ப சொல்ல முடியல. யாருமா? அதான் இவள பொண்ணு பாக்க வந்தாங்களே. என்னமா சொன்னாங்க? ரொம்ப தள்ளி போடாம சீக்கிரமா முகூர்த்தத்தை வச்சுக்குங்க சொன்னாங்க. முடிச்சிடலாமா? லேட்டி அடிச்சிடும் போல இருக்க. அங்க பாருங்க, முடிக்கிற பாருங்க. ஐயோ, முடிக்கிறமா, முடிக்கிற. அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. நம்ம உமாவை எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, அவ அழகுக்கு என்ன குறை? எல்லாம் விதி. கடவுள் அவள உண்மையை படிச்சுட்டானே. வாயில்லாத ஜீவனுக்காக இறக்கப்படுற இந்த உலகத்துல வாய் பேசாத இவளை கட்டிக்க யாரும் அவ்வளவு சுலபமா வரமாட்டாங்க. ஏதோ அதையும் மீறி ஒரு சம்பந்தம் வந்திருக்குன்னா அது அவளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆனா அவங்க கேக்குற அளவுக்கு கொடுக்க நமக்கு வசதி இல்லையே. வசதி இல்லங்கிறது உண்மைதான். கல்யாணத்தை முடிச்சிட்டா சரிதானே? வரதட்சணையே 2 லட்சம், அது இல்லாம கல்யாண செலவு வேற. அம்மா, எப்படி இருந்தாலும் நான் இன்டர்நேஷனல் பிளைட்ல பைலட் ஆயிருவோமா? ஆயிட்டேன்னு வச்சுக்க, 2 லட்சம் என்ன, 4 லட்சமா இருந்தாலும் கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிருவோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே சொந்த வீடு கட்டணும்னு சொன்ன, நடந்துச்சா? இது வரைக்கும் வாடகை வீட்டுலதான் இருக்கோம். அம்மா, அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. மந்திரி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ரெடியா இரு, எந்த நேரமும் ஆர்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. ஹலோ, அர்ஜுன் ஹியர். மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு டாக் டு மீ. கொடுங்க. அச்சா, அம்மா இப்பதானே சொன்னேன், மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து தான் போன். ஹலோ, வணக்கம் சார். சரி சார், எப்போ? நான் உடனே வரேன் சார, இப்பவே வரேன் சார். அர்ஜுன். எக்ஸ்கியூஸ் மீ. நாம் கே அர்ஜுன். ஆத்து ஊபர் கரோ. அப் ஜா சக்தே. இங்கதானே மிஸ்டர் அர்ஜுன்? ஆமா சார், மினிஸ்டர் உங்களுக்காக தான் காத்துட்டு. வாங்க போலாம். குட் மார்னிங் சார். ஓ அர்ஜுன், பாபா. என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி செக் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, என்ன பெத்தவங்களே வந்தாலும் அப்படிதான். அது ஒண்ணும் தப்பு இல்ல சார், அவங்க கடமையை தானே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கு அது ரொம்ப அவசியம்.
Good. You understood me. Okay. Thank you, sir. சார் நீங்க வர சொன்னது நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. இந்தியன் ஏர்லைன்ஸா இருந்திருந்தா நீ இந்நேரம் வேலையில சேர்ந்திருப்ப. பட் ஐ வாண்ட் டு புட் இன் சம் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இண்டியா, பேன் அம், சுவிஸ் ஏர். யூ டிசர்வ் இட் அர்ஜுன். ஏர் இண்டியா எம்டி கிட்ட பேசியிருக்கேன், அநேகமா நெக்ஸ்ட் வீக் ஆர்டர் கிடைச்சிடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அர்ஜுன், நான் உன்னை இங்க வர சொன்னதே என்னுடைய சொந்த விஷயமா தான். எனக்கு ஒரே மக, பேர் ரத்னம். உனக்கு அவ்வளவு தெரியுமா? இல்ல சார். அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாவே செல்லம் குடிச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. காலேஜில் படிக்கிற சில பசங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் அது என் பொண்ணுக்கும். அவ ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. சீக்கிரட்டா அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதுல அவளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதுதான் லெட்டர். ஹாய் டாடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஸ்ரீநகர் போறேன், ஜஸ்ட் சைட் சீ. திரும்பி வர ரெண்டு மூணு நாட்கள் ஆகும். Don't worry about me, Daddy. இப்படிக்கு ரத்னா. இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருக்கேன், வேற என்ன செய்யறது? ஆனா நான் அப்செட் ஆனது இன்னைக்கு காலையில தான். எனக்கு ஒரு போன் வந்தது. தீவிரவாதிகள் கும்பல சேர்ந்த ஒருத்தன் தான் என்கிட்ட பேசினது. என் மகளை அந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு 500,000 ரூபாய் வேணுமா? அதை கொடுத்தாதான் அவளை விடுவாங்க. நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம்னு சொன்னாங்க. ஏன் சார் இதை நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலையா? என் அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை வச்சு அவங்களோட மோதினா என் மகளோட உயிருக்கே சில சமயம் ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு நாளைக்கு பத்திரிகையில செய்தி வந்தா அதனால வாழ்க்கையை பாதிக்கும். இன்னொரு பிரச்சனை, என்னோட அரசியல் அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சிகளோட என்னுடைய கட்சியில தான் எதிரிகளே அறியும். அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கதையே மாத்திருவான். என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அர்ஜுன், will you please help me? நான் எப்படி சார்? அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு ரோடு வழியா போய் சேர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா சுலபமா அங்க போய் சேரலாம். ஓஹோ, அப்படின்னா பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ். பட் 500,000ங்கிறது அதிகம் தான், போனா போட்டோம். ஏன் சார், பணத்தை கொடுத்தா மட்டும் உங்க பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம உங்க கிட்ட ஒப்படைப்பாங்கிறதுக்கு என்ன சார் உறுதி? அதை பார்த்த முடியுமா? ரிஸ்க் தான், எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்த நான் உட்ட சொன்னேன். நீதான் என் மகளையும் என் மானத்தையும் காப்பாற்ற எனக்காக இதை செய்வியா? நூத்துக்கணக்கில் மீனு, நான் சொல்லுவேன் கோச்சு கூடாது. சண்டே நாம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோமே அது கேன்சல். ஐயா ரெண்டு நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாரு. எங்க போறீங்க? ஜெய்ப்பூர். நானும் வருவேன், நான் இது வரைக்கும் ஜெய்ப்பூர் பார்த்ததே இல்ல. ஐயோ, நீ வர முடியாதுமா, இது மந்திரியோட ப்ரோக்ராம் ஆச்சே. ஆமா, அந்த மினிஸ்டர் ஜி கே சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாரு? அது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல பைலட் வேலை வாங்கி தரேன் சொன்னாரே. அதுவா? அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப தான் அவசரமோ? ஆமா, ஐயாவுக்கு மட்டும் என்ன, கல்யாணத்துக்கு அவசரம் இல்லையாக்கும்.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதுல பணமும் என் பொண்ணோட போட்டோ ரூட் மேப் தேவையான எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்கேன். நாளைக்கு நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஏர்ஃபீல்ட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். அர்ஜுன், என் மகளோட உயிர் மட்டும் இல்ல, என் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க சார், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு நான் அந்த ஏர்ஃபீல்டுக்கு அவங்களோட வந்து சேர்ந்துடுறேன். வரேன் சார். அர்ஜுன், பி கேர்ஃபுல். நீ திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்ப்பா? எப்படிமா சொல்ல முடியும், அரசியல்வாதிகள் ப்ரோக்ராம் ஆச்சே, ரெண்டு நாள் ஆகும் சொல்லிருக்காங்க, போனா தான் தெரியும். கொஞ்சம் போறது வரதான புதுசா வர. நமஸ்தே சார். கடவுளை நல்லா வேண்டிக்கப்பா. அதெல்லாம் நீங்க சொல்லணுமா அம்மா, போயிட்டு வரமா? சரி அம்மா, வரட்டுமா? Thank you.
உட்காந்து தமிழ் பேசுறேன்னா ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். ரொம்ப சந்தோஷம், வந்த வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தப்பா கூட தோணும், பணத்துக்காக ஆளுங்களை கடத்துற தீவிரவாதிகள் கூட நினைப்பேன். அப்படிலாம் இல்ல, எங்க இயக்கத்துக்கு TLO-னு பேரு, நீ கூட கேள்விப்பட்டிருப்பியே. இந்த தடவை ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம் நினைச்சோம், செஞ்சிட்டோம். ஜி கிருஷ்ணமூர்த்தி நினைச்சா எத்தனை லட்சம் வேணாலும் தரலாம். வந்துரு, மகளை பார்க்கலாமா? கவான் மந்திரி ஜி கே உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பின ஆளு இவர் தான். நவ் யூ கேன் கோ. வெயிட், மந்திரி அவர் மகளை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருந்ததுனாலதான் இவங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. வாய் ஃப்ரெண்ட்ஸ்களை பத்தி மந்திரி எதுவுமே சொல்லியே. இவங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா நானும் வர மாட்டேன். நோ, வேண்டாம். ஹலோ, பணத்தை கொடுத்துட்டு போ. பணத்தை கொடுத்தா மட்டும் எங்களை உயிரோட விடுதாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சரிதான், நான் உன்னை கொள்றதா, நீ பணத்தை கொண்டு வரும்போது கொண்டு இருப்பேன். நாங்க எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். எல்லாம் புது நோட்டா இருக்கு, கவர்மெண்ட் நோட் தானே? போலீஸ் ஆபீசரா? இல்ல. ஏஃபோஸா? இல்ல. என்ன, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உன்னை காப்பாத்திருக்கேன்ல, கடவுளுக்கு நன்றி சொல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க பிறந்த பெத்தவங்களுக்கு கஷ்டம்தான். வாட்? சார், இவங்கெல்லாம் உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் வந்தா தான் வருவேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என்ன பண்றது அர்ஜுன், எல்லாம் என் தலையெழுத்து. பேசாம வண்டியில போய் உட்காரு போ.
கிடைச்சும் என்னோட அந்த சின்ன பரிசை நீ வாங்கிக்கணும். ஐயா வேண்டாம் சார். அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்காக இல்ல என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்க. நிறைய போகுது துட்டு எனக்கு தெரியுமா, எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான். கொஞ்சம் ஒன்னும் ஏன் பார்க்காம வந்தா புடி தண்ணியில் தள்ளி விட்டுருக்கிய. அம்மா ஜெய்ப்பூர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன் நீயே சொல்லு பாக்கலாம். நீங்க தான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆச்சே, சொல்லுங்க மேடம். அப்படியா, அங்க முத்த தவள எல்லாம் விலை குறைவா இருக்கும்னு சொல்றாங்களே. சீப்பரா? அது மாதிரிதான் ஒண்ணு. என்னது? ரூபியா, ப்ளூவா, சஃபைரா, எமரால்டா? அதை விட ஒஸ்தியானது ரத்தனம். வைரமா? அது உமாவுக்கா இல்ல எனக்கா? ஐயோ, அது பொம்பளைங்க எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுமா, ஆம்பளைங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் நம்ப மாட்டேப்பா, அப்படி ஒரு ரத்தனம் இருக்கா? ஐயோ, பின்ன நிஜமா சொல்றீங்களா? ம், செமரி லூடுறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு டைப்னு வெச்சுக்கவேன், ஜெய்ப்பூர்ல தெரு தெருவா வெச்சுப்பாங்க. சார், இந்த பாஸ்போர்ட் அர்ஜுன் கொண்டு போன ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைச்சது. பாஸ்போர்ட்டா? இது அர்ஜுன் கூட்டிட்டு போன டூரிஸ்ட் பாட்டு பாஸ்போர்ட்டா இருக்கலாம். அவன் இப்போ ஏர்போர்ட்ல தான் இருப்பான். நீ போன் பண்ணி சொல்லிடு. சார், நான் இப்ப ஏர்போர்ட் தான் போறேன், நேரடியா பார்த்து கொடுத்துறேன். சரி, போயிட்டு வா. கேப்டன் அர்ஜுன் கா உசே தேனா ஜரா தேகோ. யூ வெயிட் ஹியர், ஐ வாண்ட் டு வெரிஃபை திஸ் பாஸ்போர்ட். ஓகே சார். அப்துல் காதிர், பாஸ்போர்ட் நம்பர் ஜே 965258. Give me the details, please.
சூப்பர் வேன், டாப் டெக்கர், பிரமாதமா இருக்கு. உன் பழைய மாருதிக்கார என்னப்பா பண்ண? ஒரு சேட்டுக்கு வித்துட்டேன். வித்துட்டியா இல்ல கடன் பாக்கிக்கா? அவனே எடுத்துட்டானா? சேட்டுக்கு வித்துட்டேன், மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போட்டு புதுசா வண்டியை புக் பண்ணி எடுத்தேன். உனக்கு ஏதுப்பா இவ்வளவு பணம்? லாட்டரி ஏதாச்சும் விழுந்துச்சா? விழுந்த மாதிரி தான். எங்க மீனுவா காணும்? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணேன் சொன்னா. வா உள்ள போய் பாக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஹோட்டலுப்பா. குதிரை இல்லாம வண்டி இருக்கிறத சொல்லல. நம்ம ஊர் சாப்பாடு இங்க மேல ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன வேணாலும் சாப்பிடு. சார், நான் என் வண்டியில் வந்துருக்குமா? வேணாம், இதுலே போலாம். ஏய், பின்னால உட்காரு. மினிஸ்டர் ஜி கே வீட்டுக்கு தான போறான்? இல்ல, உன் மாமியார் வீட்டுக்கு. ஏன் பின்னால உட்காரா? என்ன கீச்சு வந்துரும் சார்? இது சார் கீச்சு பேக். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சார்? சார் சார் இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறவனை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இவன் தான் ரொம்ப நாளா தேடப்பட்டு வர தீவிரவாதி காதர். உனக்கும் இந்த தீவிரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை சார். உண்மையா சொல்லு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்பந்தம் இல்லை சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் கூட்டிட்டு வந்த சார்? யாரும் எனக்கு தெரியாது சொல்லு. கிஸ்கா ரூபியா ஹை கமான் டெல் மீ. சதேஷ் சார். ஜி சார். கே ஹை யே தோனோ உஸ்கே கமரே சே மிலா ஹை சார். நிச்சே லே கே ஆவோ. டீக் ஹை சார். சார் சார், இது அர்ஜுன் அப்பாவோட ரிவால்வர். இதுக்கு லைசன்ஸ் இருக்கு. கம், லெட்ஸ் கோ. சார், நான் சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுங்க. அது இல்ல சார். அன்னைக்கு அர்ஜுன் கிட்ட அந்த பணத்தை பத்தி கேட்டப்போ எங்கிட்ட போய் சொல்லிட்டான்.
பயங்கரவாதிகள கடத்திட்டு வந்ததுக்காக உனக்கு கிடைச்ச பணம் தானே இது? பின்ன யார் கொடுத்த? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு கொடுத்தேன் சார். நோ, ஐ டோன்ட் பிலீவ் இட். நீ போயிட்டு வந்த ஹெலிகாப்டர்ல இந்த பர்ஸ் வந்தது, அது எப்படி? எனக்கு தெரியாது சார். இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல உங்கூட வந்தது யாரு? அவங்க எல்லாம் டூரிஸ்டா வந்தாங்க சார். டூரிஸ்டா? எங்க இருந்து வந்தாங்க? நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட்டா டூரிஸ்ட் அழைச்சிட்டு போயிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யார் சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் சாலா சார். இவங்கிட்ட இப்படி கேட்ட பதில் வராது. இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். கையாவது விடுங்க சார். எஸ் சார். நீ நிரபராதியா இருக்கலாம், உண்மையிலேயே இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ ஹெலிகாப்டர் அழைச்சு வந்தவங்க பயங்கரவாதிங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனாலதான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. அவங்களை கிடைச்சிட்டு வர சொன்னது யாரு? இதோ பாரு அர்ஜுன், மனசார உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேக்குறேன். பிளீஸ் டெல் மீ தி ட்ரூத். உன் மனசுல என்ன இருந்தாலும் மறைக்காம சொல். அது பயங்கரவாதிகள்னால கடத்திக்கிட்டு போகப்பட்ட ஒரு பொண்ணை திரும்ப கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம் சார். திரும்ப வரும்போது அந்த பொண்ணு கூட மூணு பேர் கூட வந்தாங்க. அந்த பொண்ணு தவிர மற்ற மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு யாரு? அது யார் அந்த பொண்ணு? அது கம் ஆன் டெல் மீ. அது மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தியோட மக. நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்ற? இல்ல சார். மினிஸ்டர் மகங்கிற பின்னையே அந்த உண்மையை முதலே சொல்லல. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டர் என்கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். அப்ப அந்த பொண்ணோட மூணு பேர் வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சார், சமுதாயத்தில் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவரோட பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. நான் ஏதாவது சொல்ல போக அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லாம மறைச்சேன். என்ன, எனக்கும் கல்யாணம் பேசிய ஒரு தங்கச்சி இருக்கு சார். நீ சொல்றதெல்லாம் உண்மை என்ன? நான் எப்படி நம்புறது? நீங்க வேணா மினிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க. மிஸ்டர் வர்மா, மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் இருக்காரா ஆபீஸ் இருக்காரா விசாரிங்க. நான்சென்ஸ், என்னையா இது கட்டுக்கதை? என் மகளையாவது யாராவது கிட்னாப் பண்றதாவது? நீ அவளை காப்பாத்தினியா? நான் அதுக்காக உனக்கு பணம் கொடுத்தனா? என்ன நீ யாருக்கிட்ட என்ன பேசுற சார்? நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் பேசுறீங்க எனக்கு நல்லா புரியுது. நடந்ததை சொன்னா உங்களுக்கு வேணும்னு அவமானம் இருக்கலாம். ஆனா சொல்லலன்னா அதை விட பெரிய ஆபத்தில் நான் மாட்டிக்கும் சார். சார், நான் உண்மைகளை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டேன், ஆனா இவங்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு சார். இப்ப நீங்க என்ன காப்பாத்தலன்னா பயங்கரவாதிகளை கடத்திக்கிட்டு வந்த குற்றத்துக்காக
பாதுகாப்பு சட்டப்படி என்ன பல வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சார், எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு என்னை விட்ட வேற யாருமே இல்லை சார். உன்னால பெரிய தொந்தரவு போச்சே. சச்சே, வர வர மந்திரிகளை பத்தி யாரு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாங்கிற நிலைமை ஆயிப்போச்சே. மிஸ்டர் கிருஷ்ணா சார், ஒண்ணு இவன் பிராடா இருக்கணும் இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும். இவன் பேச்செல்லாம் கேட்டு ஏன் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க சார்? என்ன சார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எஸ் சார், வருமா. சார், தயவு செஞ்சு உங்க பொண்ணு வர சொல்லுங்க. எதுக்காக? நான் உங்க கிட்ட வச்சு பேசணும். எதுக்காக அவகிட்ட பேசணும்? முடியாது. என்னம்மா என்னம்மா? எங்க காலேஜ் டேக்கு நீங்க தலைமை தாங்கணும்ப்பா, அதுக்காக உங்களை பார்க்க பிரின்சிபல் அப்பாயின்மென்ட் கேக்குறாரு. இதுதான் என்னுடைய ஒரே மக ரத்னா, ரத்னா கிருஷ்ணமூர்த்தி. நல்லா பாரு, இவ்வளவுதான் நீ காப்பாத்தினியா? நல்ல வேடிக்கையா இருக்குமா. உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்களாம், சினிமால எல்லாம் காட்டுவாங்களே, அதே போல இந்த ஹீரோ தான் உன்னை காப்பாத்திட்டு வந்தானான். பிரதமரை கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்களுக்கு உனக்கு தொடர்பு இருக்குல்ல? அப்ப எதுக்காக சார் நான் அவரை காப்பாற்றணும்? உன் திட்டம் பிரதமருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவரை காப்பாற்ற மாதிரி நடிச்சு விஷயம் வெளியில வராம பாத்துக்கிட்டேன். இல்ல சார், சொல்லு ஆதர் எங்க இருக்கான்? தெரியல சார. அன்னைக்கு உங்க கூட ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் வந்தாங்க சொல்லு. சொல்லு, உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும். ரத்தன் சொல்லு, சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களாமே. இந்த ஃபைல்ல என்ன இருக்கு தெரியுமா? உன்னை பத்தின சிபிஐ ரிப்போர்ட். நம்ம நாட்டோட மானத்தை கெடுத்த தீர்வல்ல. வெளிநாட்டுல இருந்து விமானம் வாங்கின விவகாரத்திலேயே மாட்டிக்க வேண்டிய நீ ஏதோ பைலக் தப்பிச்சிட்ட. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி எப்பயுமே அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்த நினைக்காது. சிவில் ஏவியேஷன் மந்திரிக்கும் பயங்கரவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? யார் சொன்ன? இதோ படிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? உனக்கும் ஏதோ பயங்கரவாதிகள் கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதா? இந்த காலத்துல யாரு யாரு சந்தேகப்படல தலைவரே.
நம்ம நாட்டில் வெளிப்படையா இல்லைனாலும் உள்ள தெற்கு வடக்குங்கிற பிரிவினை இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தென் பகுதிக்குன்னு இருக்கிறதே நாம ரெண்டு மந்திரிகள் தான். நம்மளை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிலர் கதைகள் எழுதி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், உன் கூட்டத்தில் என்ன சேர்க்காத. தெற்கு வடக்குங்கிற விஷயம் என்கிட்ட வேண்டாம். இந்த ரிப்போர்ட் யாரோ கொடுத்தது இல்ல, என் கீழ இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைச்ச ரிப்போர்ட். எனக்கு கீழே கூட தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கூட உங்களை பத்தி எது வேணாலும் எழுதலாம் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் நம்பிடுறத. பேச்சு ஒண்ணு தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கிடையாது. அதை வச்சுதான் நீ அரசியல்வாதியானே. தப்பி தவறி எதிர்கட்சிக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் உன்னை காப்பாத்துவேன்னு மட்டும் நினைக்காத. பிரசிடென்ட் ஃபாரின் டூர் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நான் இந்த ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுக்கத்தான் போறேன். அதனால ஏற்பட போற விளைவுகள் எதுவா இருந்தாலும் தாங்கிக்க தயாராயிரு. இது உங்களுக்காக தயார் பண்ணப்பட்ட போலி ஐடென்டி கார்டு. நான் சொல்றது கவனமா கேளுங்க. இப்ப நீங்க டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ். இந்த வேலை ஒரு நாளைக்கு மட்டும்தான், சிர்ஃப் ஏக் தின் கிளியே. காரியம் முடிஞ்ச உடனே போலீஸ் யூனிஃபார்மையும் ஐடென்டி கார்டையும் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். உங்களுக்கு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் சுவாமிநாதன் விட்ட நைட் டியூட்டி. அங்க என்ன பண்ணணுங்கிறத மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. आज से नाइट ड्यूटी के लिए आए हुए लोग हैं ये तीनों, ये लो ऑर्डर. जी साहब. आगे साइन करो. आपका आईडी कार्ड दिखाओ. Please sign here.
अजय सर, आज से नाइट ड्यूटी इनका है। जी सर। மேடம், சம்வன் ஹஸ் கம் டு சீ யூ. ஹலோ,
அம்மாவும் தங்கச்சி எங்க? சொல்றேன், உங்களை அரெஸ்ட் பண்ண மூணாவது நாள் அம்மா என்ன தேடிக்கிட்டு பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்தாங்க. உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன், உங்களை பார்க்கவே முடியல. நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல. ரொம்ப கவலையோட அம்மா திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன், யாருமே போனை எடுக்கல. நான் நேரா வீட்டுக்கே போனேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட அம்மாவையும் உமாவையும் பத்தி கேட்டேன். யாருக்கும் ஒரு விவரமும் தெரியல. அவங்க போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், போலீஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. ரெண்டு மூணு நாள் கழிச்சு பத்திரிகை ஆபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஊருக்கு வெளியில ரயில்வே டிராக்ல ஒரு தெரியாத நிலையில 50 வயசுல ஒரு அம்மாவும் 20 வயசுல ஒரு பொண்ணுமா ரெண்டு பொண்ணுங்களும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அர்ஜுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியான தடைங்க இல்லாம ஒருத்தனை ஜெயில வச்சுக்கிறது இபிகோ செக்ஷன். சாதகமான தடைங்களை அரசாங்க தரப்பு வக்கீலாலையும் கொடுக்க முடியல. காதிரம் அவன் கூட்டாளியும் கிடைச்சாதான் அர்ஜுன் மேல போட்டு சார்ஜ் செல்லுபடி ஆகும். ஆனா நாம எப்படி அவங்களை காட்டி கொடுக்க முடியும்? நாம இனிமேதான் அலர்ட்டா இருக்கணும். வர்மா சார், நீ காதிர் கிட்ட சொல்லி எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. எஸ் சார். என்ன விஷயம்? வில்லியம்ஸ், அர்ஜுன் ஜெயில இருந்து வந்துட்டான். நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அர்ஜுன், நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனப்புறம் உனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்கான செக் இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன நிரபராதின்னு சொல்லிடுச்சு. சட்டப்படி மறுபடியும் இந்த வேலைக்கு சேர்றதுக்கான சான்ஸ் உனக்கு இருக்கு. அர்ஜுன், நீ ஒரு காரியம் பண்ணு, கோர்ட் ஜட்மெண்டோட ஒரு காப்பியும் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனும் என்கிட்ட கொடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன். நோ சார், இனிமே எனக்கு அந்த வேலை வேண்டாம். அர்ஜுன், போலீஸும் பத்திரிகை உன்னை பத்தி என்னென்னமோ எழுதினாங்க, ஆனா நான் எதையும் நம்பல. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நடந்ததெல்லாம் மறந்துரு. நீ மறுபடியும் வேலையில சேரணும். நீ மறுபடியும் பழைய கேப்டன் அர்ஜுனா மாறணும். அதான் என்னோட ஆசை. நான் என்னோட முடிவு சொல்லிட்டேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கு என்னோட நன்றி. அர்ஜுன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போலீஸ் கமிஷனர் கிருஷ்ணா நீ எங்கன்னு கேட்டு பல தடவை போன் பண்ணாரு.
வீட்டில் யாருமே இல்லை, வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாமே நான் தான். இந்த சாப்பிடு. ஏன் பண்ணிட்டே இருக்க, உட்காரு. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், அதுக்காகத்தான் நீங்க வர சொன்ன. நெருப்பு இல்லாமல் புகையாது. அன்னைக்கு நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா எல்லாத்தையும் அந்த மினிஸ்டர் மறுத்துட்டார். நவ் யூ ஆர் ஃப்ரீ. இப்போவாவது அப்ப என்ன நடந்ததுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான். ஹெல்ப்பா எனக்கா? எஸ் சொந்த மகன் நிலைமைக்கு ஆளாயிட்டான். நொந்து வேதனைப்பட்டு எங்க அம்மாவை என் தங்கச்சி தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. வேண்டாம் சார், உங்களோட எந்த விதமான உதவியும் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெரிய மனசு செஞ்ச உதவியினால் தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் எப்படி நினைக்காதப்பா. நான் பெரிய யோகியன்னு சொல்லிக்கவில்லை, ஆனா எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசாட்சியை பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம்? ரெண்டு வருஷம் ஜெயில உன் திமிர் அடங்கலையா? மிஸ்டர் வர்மா. எஸ் சார். ப்ளீஸ் கம் இன். ஒரு அருமையான கனவு கெடுத்துட்ட. 747 ஜம்போ ஜெட், நாங்க தான் பைலட். அப்படியே பறந்து 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 வந்து நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. நீ போயிட்டு வா. போயிட்டு வரேன் சார்.
பயப்படாத. வில்லனா இருக்கிறது கூட ஒரு அந்தஸ்தும் தைரியமும் வேணும். அன்னைக்கு நான் உமானத்தை காப்பாத்தினதுக்காக நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன பயன்படுத்தித்தான் அன்னைக்கு அந்த அப்பாவை பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ண? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. இப்ப ஒண்ணு ஒண்ணு பண்ண மாட்டேன். இப்ப உன்னை தீத்துட்டு அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். நீ தியாகி ஆயிடுவ. உனக்கு செல வச்சு மாலை போடுவாங்க. ஊர்ல இருக்கிற ரோடு, காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உன் பேரை வைப்பாங்க. சரித்திரத்துல உன் பேர் இடம்பெற்றும். அப்புறம் உனக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பின மக்களுக்கு உன்னோட சுயரூபம் தெரியாமலே போயிடும். அப்படி நடக்க விட மாட்டேன். உறுதியா சொல்றேன். நீ யாருங்கிறத தெரியப்படுத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சில பேரோட கணக்கு தீக்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் உன்னோட நாள் நெருங்கி எடுத்தா இருக்கு. செக்யூரிட்டி கூட போறிய? எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம இங்க வர்றதுக்கு நான் ஒண்ணும் மடையனில்ல. அன்னைக்கு இல்லாத மக மூலமா என்ன மாட்ட வச்சேன். இன்னைக்கு உண்மையான மகளை வச்சு நான் தப்பிக்க போறேன். நான் இங்கிருந்து போறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல போறது நான் மகளோட ரூமுக்குள்ள வச்சுக்கிற டைம் பாம். ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டில செக்யூரிட்டி இருந்தோம், எப்படி சார் தப்பிச்சிருக்க முடியும்? என் பொண்ணு ரூம்ல பாம்பு வச்சிருக்கிறதா சொன்னான். அங்க பாம்பும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. செக்யூரிட்டி ஆளுங்க வீடு முழுக்க அலசி பார்த்துட்டான். அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னதுதான் அந்த பாம்பு விஷயம். நான் ஒரு முட்டாள், அதை நம்பிட்டேன். மிஸ்டர் வர்மா சார், என் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களை நம்ப முடியுமா? ஷூர் சார், அவங்களை பத்தி எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எனக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் தான், உன் மேல கூட. சார் மிஸ்டர் வர்மா, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். இனி அவன் யாருக்காக உயிரோடு இருக்கணும்? யாருக்காகவும் இல்லை சார். அப்போ அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். எஸ் சார். அர்ஜுன், நீ கொடுத்த செக்கை கேஷா மாத்திட்டேன். இந்த பணத்தை பிடி. துப்பாக்கி ஒன்று வேணும் கேட்டிருந்தேன். என்னாச்சு? வாங்கித்தர ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் இல்லாம கேக்குறதுனால பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்ல. அர்ஜுன், உனக்கு துப்பாக்கி அவசியம் தேவையா? ஆமா. போராட்டம்னு வந்தா சாவு ரெண்டு பக்கமும் இருக்கும். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எல்லாமா இருந்த எங்க அம்மாவும் என் தங்கச்சியுமே என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்கா உயிரோடு இருக்கணும்? எழுவாரு, உன்னால முடியாட்டி சொல்லிரு. நினைச்சா என்னாலே இந்த ஊர்ல துப்பாக்கி வாங்க முடியும். கோச்சுக்காதப்பா, அந்த ஆளே ஏற்பாடு பண்றேன். அந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம். இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னா ஆளை காணுமே. இந்த கூட்டத்துல எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இதோ அங்க நிக்கிறான். என்ன பாலிட்டு அதவிடே? எல்லாம் ஓகேயா? ஓகே. இப்ப எங்க போனோம்? இப்படி போய் அந்த பக்கம் திரும்பி நேரா மேல போனோம். இவர் யாரு? வாங்கறதே இவரு தாயா? சொல்லிருக்கல நீ வாரிஜு. வாங்க. இங்கிருந்த படியில பாத்து இருங்க. பயப்பட முடியாது, ஒண்ணும் இல்லையே.
ஐயே ஐயே பயப்பட வேண்டாம், நம்ம இடம் தான். குருஜி, ஓ குருஜி, கௌன் சார், நமஸ்தே குருஜி. மேனே போலா தா நா எக் பார்ட்டி ஹே, வோ ஹே. அச்சா, ₹40,000 ஷாப்க்கு கே ஹோகியா? என்ன ஆச்சப்பா? குரு, மேன் அடுத்து பின்னாடி வா. Thank you.
Ah!
உண்மையை சொன்னா நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். எங்கடியும் சொல்லு. நாங்க மூணு பேரும் மூணு இடத்துல இருக்கோம். மூணு பேர்னா யாரு? வில்லியம்ஸ் என்னோட லவர், நானும் அவரும் இந்த வீட்டுல தான் இருக்கோம். மத்தவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க. சொல்லு. காதர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ராஜு, ராஜு, ராஜு எங்க தங்கி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை நேரு ஸ்டேடியத்துல ஜிம்ல பாத்திருக்கேன். வெளிவர எல்லா பத்திரிகைகளோட தலைப்புச் செய்திகளையும் பல அதிர்ச்சி தரும் விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த செய்திகளால இந்த நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே மாற்றும்படி ஆகலாம். இந்த இரண்டு தீவிரவாதிகளை பத்தின எல்லா விவரங்களையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முறைப்படி உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா ஒருவேளை உங்க தப்பிச்சுக்கலாம். உண்மையை சொல்ல போனா போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனாலதான்
இவங்களை பத்தி உங்க மூலமா ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இவங்க சொல்ற எல்லா விவரத்தையும் நீங்க தைரிய கிருஷ்ணன்னு வரக்கணுமே செய்தியா வெளியிடணும். அந்த செய்திகளை எனி மொமெண்ட் வந்துருவாரு மக்களுக்கும் அரசாங்கம் நான் கீழ போய் வெயிட் பண்ணி பார்த்து கூட்டிட்டு வந்துறேன். நீங்க பாருங்க அப்பதான் குற்றவாளிகளை தண்டிக்கவும் முடியும். நான் சொல்றது நீங்க நம்பாம கூட இருக்கலாம். எனவே நீங்களே நேரடியா கேட்கலாம். Are you from any terrorist group? क्या आपको प्रधानमंत्री स्वामीनाथन का कत्ल करने के लिए भेजा था? जवाब दीजिए। अर्जुन கிருஷ்ண சார்னு வரலையா? இல்லையா? பர எப்படி இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்கிறது? கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லனா பிரஸ் மீட் போட்டு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிருவோம். நீங்க தீவிரவாதிங்கிறது உண்மைதானே? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. சே எஸ் ஆர் நோ உண்மை என்னன்னு சொல்லுங்க. இனிமே நாங்க தப்ப முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். Are you from any terrorist group? Yes. அர்ஜுன் நிரபராதி. Sit down everybody. உங்களை யாரையும் கொல்லணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா நான் தப்பிக்கிறதுக்கு யாராவது இறஞ்சலா இருந்தா Yeah.
அன்னைக்கு அம்மாவும் நீயும் என்ன ஆபீஸ்ல பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உமா, இனிமேல என்னால தாங்க முடியாது. நீ எதையும் மறைக்காத. அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. ஏமா சும்மா இருக்க? என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு, அதுவும் உங்க அண்ணனுக்கு மனசு துடிக்காதா? ப்ளீஸ் உமா. தெரியும இருந்தாலும் இதுல கையெழுத்து போட்டுதான் ஆகணும். முடியாது, என் மகனுக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட முடியாது. ஏ மர்க்கை, இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பிரதமர் பதவிதான் லட்சியம். நானும் அதுக்கு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. முந்தி என்ன பத்தின சிபிஐ ஃபைல மறைக்கிறதுக்காக பிரதமர் சுவாமிநாதன் கொலை பண்ணோம். அதுக்கு போனஸா
சீனியர் மினிஸ்டர் பதவி கூட எனக்கு கிடைச்சது. இனிமே நான் பிரதமர் ஆகணும்னா இப்ப இருக்கிற பிரதமர் உயிரோட இருக்க கூடாது. அப்போ பிரதமரையும் எக்ஸாக்ட்லி அதுக்கு என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? அத பத்தி சொல்லத்தான் உன்ன இங்க கூப்பிட்டேன். கமான். நாளைக்கு காலையில 8 மணிக்கு பிரதமர் மாலத்தீவுக்கு போக ஏர்போர்ட்டுக்கு இந்த வழியா தான் போவார். காருங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பில்டிங்ல இருந்து ஒரு ராக்கெட் பாம் பிரதமரோட காரை வெடிச்சு சிதறடிச்சிடும். இதெல்லாம் பண்ண பொறுத்து காதில் தானே? இல்ல, டேனியல் புதுசா ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வருமா சார்? நீ போலீஸ் ஜிப்ல இந்த பில்டிங்க்கு பக்கத்துல இங்க வெயிட் பண்ணணும். போலீஸ் ஜிப்னா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. பாம் வெடிச்சதும் டேனியல் இந்த பில்டிங்ல இருந்து பின்புறமா இறங்கி வருமா. அவனை உன் ஜீப்ல கூட்டிக்கிட்டு பத்திரமா என் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து சேரணும். அதான் உன் வேலை. ஓகே சார். பிரதம மந்திரியை கொலை பண்ண போறது யார் சார்? உன்னை போல அவனும் விசுவாசமானவன் தான். என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல என் குறி தப்பிடும்னு உங்களுக்கு சந்தேகமா? காதிர், உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, பத்திரிகைக்காரங்க கூட்டத்துல அவங்க ரெண்டு பேரையும் நீ சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் உன்னை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகம் வந்தாச்சு. மறுபடியும் நீ பிரதமரை கொலை பண்ணும்போது யாராவது உன்னை பார்த்துட்டா ஏ மேல ஏற்பட்ட சந்தேகம் உண்மையாயிடும். வேற யாராவது செஞ்சா கொலைப்பழி தீவிரவாதிங்க மேல விழுந்துடும். இப்பெல்லாம் அரசியல் தலைவர்களோட சாவு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வேடிக்கை மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு தீவிரவாதிங்க நமக்கு பண்ணிருக்கிற உதவி அது. மிஸ்டர் வர்மா. எஸ் சார். மறுபடியும் சொல்றேன், காலையில காரியம் முடிஞ்சதும் டேனியலை பத்திரமா கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஜி சார். யூ மே கோ. நேரத்தில் வருமா? வருமா, what happened to you? What is this nonsense? அன்றைக்கு பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டீங்க. நான் உண்மை சொன்னப்ப நீங்க நம்புறேன். இன்றைக்கு அதுக்கான ஆதாரங்களோட வந்திருக்கு. சீனியர் மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பத்தி இறந்து போன பிரைம் மினிஸ்டர் தயார் பண்ண சிபிஐ ரிப்போர்ட் தான் சார் இது.
எல்லாம் இந்த நாயோட வீட்டுல இருந்து தான் கிடைச்சது. இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தீவிரவாதிகளை வரவழைச்சு பிரதமரையும் இவங்க கொண்டாங்க சார். தீவிரவாதிகள் டெல்லி கொண்டு வரதுக்காக சாமர்த்தியம் வரச்சு என்னையும் ஏமாத்தினாங்க. பிரைம் மினிஸ்டர் இருந்ததுக்கு அப்புறம் சீரிய மினிஸ்டரான கிருஷ்ணமூர்த்தி அவரை பத்தின இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அழிக்கிறதுக்காக இவரை தான் ஏற்பாடு பண்ணார். ஆனா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவர் எதிர்காலத்துல பயன்படுமேங்கிறதுக்காக எல்லா ஃபைல்ஸையும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். அப்படித்தானே வர்மா? இவ சொல்றதெல்லாம் உண்மைய? இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டான் சார். இவங்கிட்ட எப்படி பதில வர வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். கிருஷ்ணமூர்த்தி, மந்திரி கிருஷ்ணமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்ககிட்டயே வேலை பார்த்த ஒரு அதிகாரி எப்படி குற்றவாளி ஆகுறது கவலைப்படுறீங்களா? இல்ல சீனியர் மினிஸ்டரே கைது பண்ணுமே பயப்படுறீங்களா? பயம் அவர்கிட்ட இல்ல, அவர் பதவிக்கிட்டதான். வேற எந்த மினிஸ்டர் தப்பு பண்ணிருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் சொல்லி நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். ஆனா சீனியர் மினிஸ்டரே குற்றவாளிங்கிற போது என்ன செய்யறது எனக்கு டென்ஷனா இருக்கு. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போகணும், இல்ல பிரசிடண்ட் கிட்ட போகணும். பி எம் நாளை காலையில வெளிநாடு போறாரு. பிரசிடண்ட் பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாளைக்கு அவரை பார்த்து அந்த ஃபைலை ஒப்படைச்சிரும். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீ பொறுமையா. என்ன காதர் இது? பிரைம் மினிஸ்டர் கூட கிளம்பிட்டார். வர்மா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. வீட்டுக்கு போன் பண்ணா யாருமே இல்ல. ஆபீஸ் ட்ரை பண்ணு. वर्मा घर में नहीं है सर. सिक्योरिटी वालों ने कहा वर्मा जी लंबा सा एक दाढ़ी वाले के साथ रात को घर आए थे और वापस जाते समय दो तीन फाइल हाथ में थे. सर
இவர் சொல்றத பார்த்தா அந்த புது ஆள் அர்ஜுனா தான் இருக்கணும். ஒண்ணு வர்மா கால வாரி இருக்கணும், இல்ல அர்ஜுன் கிட்ட மாட்டி இருக்கணும், எதுனாலும் ஆபத்து தான். காதிர், நீ உடனே போய் டேனல் கிட்ட விவரத்தை சொல்லி நிறுத்திரு. சார், டேனல் நான் பார்த்ததே இல்ல, பின்ன எப்படி சார்? நான் சொன்ன பில்டிங் டெரஸ்ல அவன் மட்டும் தான் இருப்பான், ஜி கே அனுப்பலாம்னு சொன்னா போறோம். சரி சார். Krishna here. Is it so? Oh, thank you very much. I will come immediately. Okay. Arjun, President oda secretary phone pannaaru. Mandiri Krishna Murthy oda CBI file President ku kudukkuradhukku appointment kedachaachu. Naam odane porom, konjir file kondu varan. Sir, appo Varma kondu poga vendama? Thevai illa. இந்த ஃபைல வச்சு கிருஷ்ணமூர்த்தியும் வர்மாவும் குற்றவாளியும் நாம நிரூபிக்க முடியும். தேவைப்பட்டா அப்புறமா வர்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கமான். கிருஷ்ணா ஹியர். வாட்? எஸ். என்ன சார், என்னாச்சு? வந்து யார் சார் ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? மந்திரி கிருஷ்ணமூர்த்தி ஃபோன் பண்ணார், வர்மா நம்ம கிட்ட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எப்படி சார் தெரியும்? அதை வேற எங்கிட்ட சொல்லல. வேற என்ன சொன்னாங்க? வர்மாவையும் இந்த ஃபைலையும் உடனே அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணுமா? சார், என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் சார். வாங்க சார், போலாம். அர்ஜுன், நமக்கு வேற வழி இல்லை. காரணம்? காரணம், உன் தங்கச்சி மீனும் இப்ப அவங்க கஸ்டடியில் இருக்காங்க. சார், கிருஷ்ணா ஹியர். மிஸ்டர் கிருஷ்ணா, என்ன முடிவு பண்ணீங்க? வர்மாவின் ஃபைலையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். வெரி குட். அப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தது ரொம்ப நல்லது. நானும் அதையத்தான் எதிர்பார்த்தேன். இனி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. நல்லா தெரியும், நானும் வருமா மட்டும்தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. நானும் அர்ஜுன் நிச்சயமா வரமாட்டான்.
வர்மா. வர்மா, உன் போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டிட்ட. எனக்கு தெரியாம என்ன பத்தின ரிப்போர்ட் ஃபைல எடுத்து வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்ட. சார், சார், நான் உன்னை நான் ரொம்ப நம்பிட்டேன்பா. அனுப்பணும். குடிப்போ நடங்கு.
ஒரே ஊருக்கான ஒருத்தனுக்கு ஒருத்தன் துவா பண்ண மாட்டான். நீ சொன்ன ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு துவா பண்ணா 83 கோடி இந்தியர்களுக்கு நல்லது பண்ணதா அர்த்தம். இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் சிபிஐ ரிப்போர்ட் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். உன்ன உயிரோட புறவாதம் பிடிக்க சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. கோர்ட்டு ஜெயில நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு திரும்ப செய்ய போற உதவி எது தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு தூக்கல தொங்காம இருக்கிறதுக்காக நான் செய்ய போற உதவி Thank you.